ஆர்பிசி அதாவது ரெட் பல் செல்னு சொல்லுவாங்க. இதோட லைஃப் டேஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 114 to 124. இந்த 124 அப்புறம் இந்த ஆர்பிசிங்கிற ரெட் பல்ஸ் வந்து அதுவே நம்ம உடம்புல டெத் ஆகிடு, புதுசாக வந்து உற்பத்தி ஆகிரும். ஒருவேளை இந்த உற்பத்தி ஆகலை அப்படின்னா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம உடம்புல ஹீமோலைசிஸ் ஆகி வந்து நம்ம வந்து அனிமிக்க ஆயிரும். அதாவது அனிமிக்கிறது என்ன சொல்கிறோம், ரத்த சுகைன்னு சொல்லுவோம்ல, அந்த நிலை ஏற்படும். அப்படின்னா சீக்கடி பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஆர்பிசி வந்து உற்பத்தி ஆகாது. அப்படின்னா அவங்க அதிகளவு அனிமிக்க ஆவாங்களா, எப்படிலாம் அவங்க ஹீமோலைசிஸ் ஆகி அனிமிக்க ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஹீமோலைசிஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு அனிமியானா என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி அனிமிக்கிறவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதற்கு காரணம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க எண்டோக்ரைன் சிஸ்டம். இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம உடம்புல போன் மோரில் எர்த்ரோபெட்டின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் வந்து செக்ரேட் பண்ணி அதை ஆர்பிசி வந்து கிட்னியில் போய் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு மோஸ்ட்லி இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட ஆக்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் அவங்க மோஸ்ட்லி அனிமிக்காக இருக்காங்க. இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த சீக்கடி பேஷண்ட் வந்து ஹீமோடயாலிசிஸ் எப்படிலாம் அனிமிக்காகிறாங்க, இந்த ஹீமோலைசிஸ் டயாலிசிஸில் எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாலு வகையான டைப்பில் வந்து ஹீமோலைசிஸ் அதிகமாக நம்ம ஹீமோடயாலிசிஸ் நடக்கும்போது ஏற்படுது. எப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து தெர்மல் ஹீமோலைசிஸ்பாங்க. தெர்மல் ஹீமோலைசிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயாலிசிஸ் நடக்கும்போது அதுக்கு நமக்கு டயாலிசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய டயாலிசட் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய ஆசிட் மற்றும் பைகார்ப்பு மற்றும் ஆர்ஓ வாட்ரு இதோட வந்து டெம்பரேச்சர் வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதான் நம்ம மிஷினில் நார்மல் டெம்பரேச்சர் 37 வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். அதை விட அதிகமாக ஆகும்போது வந்து இது பிளட் செல்லோட டச் ஆகும்போது வந்து டேமேஜ் ஆகி ஹீமோலைசிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக ஏற்படுகிற ஹீமோலைசிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம டயாலிசிஸ் போது வந்து யூஸ் பண்ணக்கூடிய டயாலிசர் மற்றும் லிட்டிபிங் வந்து அதை வந்து மல்டி யூஸ் பண்ணும்போது ரீயூஸ் பண்ணும்போது அதுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு, ப்ளீச்சி மற்றும் ஃபார்மலின் இதோட வந்து பிசுப்ரேட் எங்கேயாவது நம்ம ரிட்டன் மறுபடியும் வந்து டயாலிசிஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது பிசுப்ரேட் எங்கே அதோட படிவங்கள் ஏதாவது ரெட் பெல்ஸோட படும்போது வந்து செல் வந்து டேமேஜ் ஆகி வந்து நம்ம ஹீமோலைசிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சிறுநீரகத்துறை மருத்துவர்கள் சொல்கிறாங்க நம்ம வந்து மல்டியூஸ் பண்ணாமல் சிங்கிள்யூஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படக்கூடிய ஹீமோலைசிஸ் வந்து தடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் டாக்டர் வந்து அதிக அளவு வந்து மல்டியூஸ் பண்ணாமல் சிங்கிள்யூஸ் மூலமாக பண்ணக்கூடிய டயாலிசிஸ் வந்து அதிகம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மூணாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய ஹீமோலைசிஸ். என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக எப்படி ஹீமோலைசிஸ் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம டயாலிசிஸ் யூனிட்டில் நம்ம யூனிட் வந்து நார்மல் டெம்பரேச்சர்லாம் அதிகமாக இருக்கும்போது டயாலிசிஸ் மிஷினில் உள்ள போர்டு வந்து அதோடய டெம்பரேச்சர் அதிகமாகும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவின் காரணமாக கூட ஹீமோலைசிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மிஷின் ரிலேட்டடாக ஹீமோலைசிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம டயாலிசிஸ் போது பம்பு ஸ்பீடு வந்து அதிகளவு வைக்கும்போது வந்து பிளட் செல்கள் வந்து ஒன்றுக்கொன்றே கம்ப்ரஸ் ஆகி டேமேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட ஹீமோலைசிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மற்றொன்று ஹீமோலைசிஸ் எப்படி மிஷின் ரிலேட்டடாக ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிளட் டயாலிசிஸ் போது வந்து நம்ம பிளட் டியூபிங் வந்து எங்கேயாவது ஒருத்தர் கிங்காய் மடங்கி இருந்துச்சுன்னா இந்த பிளட் ஃப்ளோ வந்து சரியான முறையில் டயாலிசிஸ் போது போகலை அப்படின்னா இந்த அது மூலமும் கூட பிளட் வந்து டேமேஜ் ஆகி ஹீமோலைசிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அனிமிக்கையாக இருக்கிற சீக்கடி பேஷண்ட்டுக்கு என்ன ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம உடம்புல உள்ள ரெட் பல் செல் வழியாக பைகார்பனேட்டை கொண்டு சென்று அதை அசிடோசிஸை மெயின்டைன் பண்ணி நம்ம ரெட் பல் செல்லையே ஆக்சிஜனை கொண்டு செல்லுது. அதேமாதிரி ரொம்ப அனிமிக்காக இருக்கிற ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா அவங்க டாக்டரை பார்த்தாங்கன்னா அயன் சம்மந்தப்பட்ட சப்ளிமெண்ட்டு மாத்திரை இல்லாட்ட இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு மூச்சு வாங்குறது குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம சீக்கடி பேஷண்ட்டுக்கு வந்து பிரீத்திங் டிஃபிகல்ட்டி ஏற்படும் போது ஓட்டு ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பைகார்பனேட் வந்து கொண்டு செல்வது தடை ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பேஷண்ட் வந்து பிளட்டோட பிஹெச் லெவல் வந்து மெயின்டைன் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அசிடோசிஸ் நிலைக்கு வந்து கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த அனிமிக்கை தான் அசிடோசிஸ் அனிமிக்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் எர்த்ரோபின் இன்ஜெக்ஷனோட ஓவர் டோஸ் கொடுக்கும்போது சீக்கடி பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் போக வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னா அவங்க ரெனின் செக்ரேஷன் இல்லாதனால பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணாது. அதனால் வந்து அவங்க ஆன்டி ஹைப்பர் டென்ஷன் போகும்போது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும். அதே நேரத்தில் வந்து எர்த்ரோபின் இன்ஜெக்ஷனோட அளவு வந்து நம்ம அதிகரிக்கும் போது ஹீமோகுளோபின் கூடும்போதும் பிபி வந்து பிளட் ப்ரெஷர் அளவு வந்து கூடும். அதனால தான் மருத்துவர்கள் வந்து அவங்களோட பேஷண்ட்டோட அவங்களோட உடம்போட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து வந்து மருத்துவர்கள் வந்து அவங்கள எர்த்ரோபின்
டோஸும் மற்றும் அயன் சம்மந்தப்பட்ட இன்ஜெக்ஷன் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து பரிந்துரைப்பாங்க. அதுபடி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கமெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் எதாவது இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். உங்கள் அருள்ராஜ்.